ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2019 ஆண்டின் ப்ரோ கபடியில் சீசன் 7 பார்த்தீங்கன்னா இந்த 20 தேதி முதல் தொடங்க இருக்கு. இதில் குஜராத் ஃபார்ச்சூன் ஜெயின்ட் அணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வலுவான அணியாக உருவாகியிருக்காங்க. இந்த அணியில் எந்தெந்த புது வீரர்கள்லாம் இடம்பெற்றிருக்காங்க, அவங்களுடைய பலம் பலவீனம் என்ன அப்படின்ற பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கடந்த ஆண்டு நடந்த ப்ரோ கபடி சீசன் 6 குஜராத் ஃபார்ச்சூன் ஜெயின்ட் அணி ஃபைனல் வரை முன்னேறி நூலிலையில கோப்பையை கைவிட்டாங்க. ஆனா இந்த முறை அதே பலத்துடன் மீண்டும் திரும்பி வந்திருக்காங்க. இதுல இந்த அணியில ரைடர்களை பாத்தீங்கன்னா அபிஷேக், அபோல் ஃபாசில், குர்வீந்தர், ஹர்மன்ஜித், லலித் சௌத்ரி, மோர், சச்சின், சோனு போன்ற ரைடர்கள் வந்திருக்காங்க. அதுலயும் இந்த அணியின் இளம் வீரரான சச்சின் பாத்தீங்கன்னா கடந்த முறை அதிக ரைட் பாயிண்ட்கள் எடுத்த வீரர்கள்ல டாப் 5 இருந்தாரு. இவர் தான் இந்த அணிக்கு ஒரு மிகச்சிறந்த வீரராகவும் விளங்குறாரு. அடுத்ததா டிஃபெண்டர்ல பாத்தீங்கன்னா அன்கிட், அமித், பர்வேஷ், சோனு, சுமித், ருத்ராஜ், சுனில் போன்ற திறமையான டிஃபெண்டர்களும் இருக்காங்க. இந்த அணியில சுனில் பாத்தீங்கன்னா அந்த அணியில ஒரு நட்சத்திர டிஃபெண்டரா விளங்குறாரு. இவருடைய டிஃபெண்டரை பொறுத்துதான் இந்த அணி இந்த சீசன்ல எந்த அளவுக்கு சிறந்து விளங்க போறாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயமா அடங்கியிருக்கு. அடுத்தது ஆல்ரவுண்டர்ல பாத்தீங்கன்னா பங்கஜ், ரோஹித், முகமது, வினோத் போன்ற ஆல்ரவுண்டர்கள் இருக்காங்க. இந்த அணியில ஆல்ரவுண்டரை விட ரைடர் மற்றும் டிஃபெண்டர் இவங்க இரண்டு பேர்த்த பொறுத்துதான் இவங்களோட பலம் அதிகமாகவே இருக்கு. கடந்த முறை போலவே இந்த சீசன்லையும் குஜராத் ஃபார்ச்சூன் ஜெயின்ட் அணி அதிக வெற்றிகளை குவிப்பாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.